தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலம் 26 ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியின் மைய சிந்தனையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் நீதியோடும் இரக்கத்தோடும் மனமாற்றத்தோடும் வாழ்வதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. நற்செய்தி வாசகத்திலே பணக்காரன் லாசர் உவமையை நமக்கு வழங்கி அதன் வழியாக நாம் எவ்வாறு நீதி உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ்வதின் அவசியத்தை கிறிஸ்து இன்று நமக்கு வலியுறுத்துகின்றார். பல தருணங்களில் நீதி தவறியிருக்கின்றோம், பல நேரங்களில் இரக்கமின்றி நடந்திருக்கின்றோம், பல நேரங்களில் மனமாற்றம் பெறாதவர்களாக வாழ்ந்திருக்கிறோம்.
அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியில் தகுதியுள்ள முறையில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்க மன்றாடுவோமாக இறைவா. எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றே. இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரில் ஒன்று பெரும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை வாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-3-7 முடிய. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது. சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலைமேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணையொளி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். உன் கடவுள் என்றென்றும்
எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11-16 வரை. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைபற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமில்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையான. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவசனங்கள் 19-31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும்
அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கத்தினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். இதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு கோயில் வளாகத்தில் உள்ள ஒரு சுவற்றில் இவ்வாறு ஒட்டப்பட்டிருந்தது. ஒரு சின்ன பேப்பரில் என்னுடைய 50 ரூபாய் நோட்டு ஒன்று காணாமல் போய்விட்டது. இதை கண்டுபிடிப்பவர்கள் தயவு செய்து கீழ்கண்ட முகவரிக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு கண் தெரியாது, நான் கண் பார்வையற்றவர். ஆகவே தயவு செய்து இந்த உதவி எனக்கு செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்று ஒரு சின்ன பேப்பரில் எழுதி ஒரு கோயில் அந்த ஒரு சுவற்றில் ஒட்டியிருந்தார்கள். கோவிலுக்கு சென்ற ஒருவர் இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். யார் இப்படி ஒட்டியது என்று பார்த்தார். அதை இன்னொரு முறை படித்தார். அவருக்கு மனதுக்கு ஏதோ சங்கடமாக போய்விட்டது. ஆகவே அந்த முகவரியை குறித்து கொண்டு அந்த முகவரி தேடி சென்றார். தேடி சென்று அந்த முகவரி அடைந்தவுடன் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வீடு, அது வந்து கூரையால் வெய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீடு. அங்கே போன உடனே அங்கே ஒரு வயதான ஒரு பெண்மணி அந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த சத்தத்தை கேட்டு, யாருப்பா நீ, என்ன வேணும் அப்படின்னு. நீங்கள் தான் 50 ரூபா நோட்டை இழந்து விட்டீர்களா? இந்த 50 ரூபா நோட்டை இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இந்த அட்ரஸில் வந்து சேர்க்கணும் என்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்தாங்க உங்கள் 50 ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியிடம் கொடுத்த பொழுது அந்த பாட்டி கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுதுட்டு சொன்னாங்க, நான் 50 ரூபா நோட்டையும் தொலைக்கலை, நான் இந்த ஒரு எழுதி நான் கோயிலையும் ஒட்டலை, யார் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு கண் பார்வை இல்லைன்றது உண்மை, ஆனால் வந்து நான் எந்த ஒரு ரூபாய் நோட்டையும் தொலைக்கலை, யாரோ இதை செஞ்சாங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் 32 பேர் வந்து 50 ரூபா நோட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. 32 50 ரூபா நோட்டு வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து 33வது நபருப்பா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, தயவுசெய்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சோகத்தில் இருக்கிற அந்த பேப்பரை கிழித்து நீங்கள் போட்டுருங்க, எனக்கு என்னமோ மனசுக்கு சங்கடமாக இருக்குது, தயவுசெய்து இதை செய்யுங்க, எனக்காக செய்யுங்கப்பா அப்படின்னு அந்த பாட்டி அழுதுகிட்டே சொல்ல, இவர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட, சரி பாட்டி நான் போயிட்டு வரேன், வெளியே வருகிறார். யோசிச்சுக்கிட்டே வரார். இந்த அம்மாவுக்கு கண் பார்வை இல்லாதது உண்மை, ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க. இந்த ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிற இந்த பாட்டிக்கு உதவி செய்யணும்னு யாரோ ஒருவர் அப்படியே இதயம் உருகி இந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இதை எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. அதை ஒட்டியிருக்கும் பொழுது இதை பார்த்து 32 பேர் வந்து அவங்களுடைய பணத்தை இந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க.
எவ்வளவு ஒரு அழகான உலகம் இது. ஒருவருக்கு துன்பம் என்றால் ஓடி வந்து உதவி செய்வதற்கும் இங்கு மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வெளியில் வராரு. 34வது நபராக ஒருத்தர் வராரு. சார், இந்த அட்ரஸ்ஸு எங்கன்னு சொல்லுவீங்களா? யாரோ ஒருத்தவங்க 50 ரூபாய் நோட்டை தொலைச்சிட்டாங்க, அதை இப்போ தான் சார் நான் கண்டுபிடிச்சேன், இந்த காசை அவங்கக்கிட்ட நான் கொடுக்கணும் அப்படின்னு. அதற்கு அந்த நபர் வெளியே வந்தவர் சொல்கிறார், இதோ அந்த வீடு இங்கே தான் இருக்குது, அந்த பாட்டி இங்கே தான் இருக்கிறாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து செல்கிறார். ரொம்ப ஒரு மனதை தொடக்கூடிய, மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். சக மனிதன் துன்பப்படும் பொழுது இதை கடந்து செல்வதற்கு நல்ல இதயம் பெற்றவர்கள், நல்ல மனம் பெற்றவர்களால் இயலவில்லை. யாரோ ஒருவர் செய்த நல்ல காரியம், அந்த ஒருவர் பணம் கொடுக்கவில்லை, ஒரு பேப்பரில் மட்டும்தான் எழுதினார். இந்த ஒரு வாசகத்தை பார்த்து, அதில் இருக்கிற செய்தியை பார்த்து 34 பேர் இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த உலகம் கண்டிப்பாக நல்லவர்களால் நிரம்பி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு விஷயம், நன்றாக யோசித்து பார்த்தோம்னா கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உதவி செய்கிறதெல்லாம் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு ஓடி சென்று உதவுதல், காசு கொடுத்தல் என்பதெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு விடயமே அல்ல. மாறாக இதில் வந்து ஒரு அழகான ஒரு சிந்தனை இருக்கின்றது. அது என்ன சிந்தனை என்றால், இந்த சமூக நீரோட்டத்தில் இங்கு நிறைய பேர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி இந்த துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு பரிதாபப்பட்டு நான் உதவி செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று இந்த சமூக நீரோட்டத்தில் அவர்களையும் கையை பிடித்து வா என்னோடு சேர்ந்து வா என்று அழைத்து செல்லுகின்ற அந்த அழகான ஒரு பக்குவம் இருக்கிறதே, அந்த முதிர்ச்சி இருக்கிறதே, அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. இந்த 50 ரூபாய் கொடுக்கப்பட்ட இந்த பாட்டியும், இந்நற்செய்தியில் நாம் வந்து இப்பொழுது கேட்ட பணக்காரன் லாசர் உவமையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றாகத்தான் செல்லுகின்றது. அங்கு கஷ்டப்படுற அந்த அம்மாவுக்கு 34 பேர் ஓடி வந்து உதவி செஞ்சாங்க, இங்கே கஷ்டப்படுற லாசருக்கு ஒருத்தர் கூட வந்து உதவி செய்யவில்லை. ஏன் செய்யலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த உதவி வந்து செய்வதற்கு தடையாக 3 பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒருவர் ஏன் உதவி செய்ய மறுக்கிறார்? கஷ்டப்படுற, துன்பப்படுற, வேதனைப்படுற அந்த மனிதர்களுக்காக, அவர்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக விரல் அளவே உள்ள நபர்கள் மட்டுமே ஓடி வந்து உதவி செய்கிறார். ஏன் நிறைய பேர் செய்ய மறுக்கிறார்கள் என்றால், அவருடைய பிரச்சனை 3. அந்த பிரச்சனையை இந்த பணக்காரன் லாசர் உவமை வழியாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். இங்கு லாசர் ரொம்ப உணவே இல்லாமல் அப்படியே ஏதாவது கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டே கிடக்கிறார். எல்லா வசதிகளும் இருக்கிறது, மாட மாளிகை, பணம், உணவு என்று எல்லாம் கொண்ட பணக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவன் லாசருக்கு உதவவே இல்லை, அவன் எந்த உதவியும் செய்யவில்லை. சரி, இப்பொழுது கேள்வி, சக மனிதனை பார்க்கின்றான், அந்த மனிதன் பக்கத்துல தான் இருக்கிறான், அந்த மனிதன் படுகின்ற வேதனையை கண்டும் காணாமல் இவனால் எப்படி ஒரு மனிதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்றால், அந்த 3 பிரச்சனை என்னவென்றால், லாசரை மாண்போடு நடத்த தவறியது அவன் செய்த முதல் குற்றம். 3 குற்றங்கள் இந்த பணக்காரன் செய்தது. 2வது, சமூக நீரோட்டத்தில் லாசரை சேர்த்து கொள்ள மறுத்தது பணக்காரன் செய்த 2வது குற்றம், தவறு. 3வது, கடைசி வரைக்கும் சுயநலமாகவே வாழ்ந்தது இந்த பணக்காரன் செய்த 3வது குற்றம். ஆகவே பணக்காரன் செய்த குற்றங்கள், தவறுகள் 3 கிறிஸ்து வகைப்படுத்துகிறார். 1, லாசரை மாண்போடு நடத்தவே இல்லை. மிக மிக மோசமான ஒரு சூழலுக்கு அவனை தள்ளினான். மாண்போடு, மரியாதையோடும் அந்த சக மனிதனை அவன் மதிக்கவே இல்லை. 2வது, சமூக நீரோட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை. வா, நீயும் என்னோடு சேர்ந்து கொள், நாம் சேர்ந்து பயணிப்போம் என்று அவனுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கவில்லை. 3வதாக, கடைசி வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சுயநலமாகவே வாழ்ந்தது. சரி, அப்படி என்றால் இந்த பணக்காரனிடம் நீதியும் இல்லை, இரக்கமும் இல்லை, மனமாற்றமும் இல்லை. ஆனால் மனமாற்றம் வரும் எங்கே? நரகத்தில் போகும்பொழுது மட்டும்தான் அவருக்கு மனமாற்றம் வரும். அதுவும் ஒரு சுயநலமான மனமாற்றமே.
எங்கே வந்திருக்கணும், இங்கே வந்திருக்கணும். சக மனிதனோடு வாழும் பொழுது அங்கு வந்திருக்க வேண்டும் அந்த மனமாற்றம், அங்கு வந்திருக்க வேண்டும் அந்த நீதி, அங்கு வந்திருக்க வேண்டும் அந்த இரக்கம். ஆனால் அவருக்கு நரகத்தில் தான் வருது. இந்த நற்செய்தியில் நன்றாக நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் மோட்சம்லாம் கிடையவே கிடையாது, நரகம்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுடைய இந்த நம்பிக்கையை தூள் தூளாக்கும் விதத்தில் மோட்சமும் உண்டு நரகமும் உண்டு என்பதை அழுத்தமாக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அது எப்படி இருக்கும்? மோட்சத்துக்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். நாங்கள் இங்கிருக்கிறோம், நீ அங்கிருக்கிறாய் என்பதை, மோட்சம் இங்கிருக்கிறது நரகம் அங்கிருக்கிறது என்று அதை வகைப்படுத்துகிறார். நாங்கள் நினைச்சாலும் உங்ககிட்ட வர முடியாது, நீங்கள் நினைச்சாலும் எங்களிடம் வர முடியாது. ஒரு கட்டம் வரும், ஒரு நேரம் வரும், அனைவருக்கும் அவரவர்களுக்கான கூலி கொடுக்கப்படும். அந்த கூலியை பெற்றுக்கொண்டவர்கள் இரண்டு இடங்களுக்கு செல்வார்கள், ஒன்று மோட்சம், ஒன்று நரகம். அப்பொழுது மனம் மாறினால் கூட நரகத்தில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அங்கேருந்து இங்கே வர முடியாது, நீங்கள் அங்கேருந்து இங்கே வர முடியாது. என்னால் நீ கேட்குற தண்ணியை கொடுக்க முடியாது. லாசருடைய சுட்டு விரலில் அந்த தண்ணீரை தொட்டு உன் நாவில் வைக்க சொல்கிறாய், அது முடியவே முடியாது இங்கு என்று நரகத்தையும் மோட்சத்தையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கையாகவே இருக்கின்றது. சரி, நம்முடைய சூழலுக்கு வருவோம். நாமும் பல நேரங்களில் இந்த பணக்காரன் போலத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே சொல்ல போனால். அப்படி என்றால் அந்த பணக்காரன் செய்த இந்த தவற்றை நாமும் செய்து கொள்கின்றோம் மூன்று விதங்களில். எப்படி? அவர் செய்த மூன்று குற்றங்களை பார்த்தோம். நாம் செய்து கொண்டிருக்கிற மூன்று குற்றங்கள், நம்மிடையே மூன்று இசம் இருக்கிறது. என்னென்ன இசம்? ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், பிறகு தமிழில் சொல்கிறேன். முதல் இசம் காஸ்டிசம், இரண்டாவது இசம் குருப்பிசம், மூன்றாவது இசம் ஃபேவரட்டிசம். காஸ்டிசம் என்பது நான் ஒரு சாதிய மனநிலையோடு வாழ்ந்து கொள்வது. இரண்டாவது குருப்பிசம், என்னை சார்ந்தவர்கள் எனக்கு மிகவும், அவர்களால் எனக்கு பயன் உண்டு, என்னால் அவர்களுக்கு பயன் உண்டு என்று ஒரு சிலரை மட்டுமே வைத்து இயங்குகின்ற ஒரு தளம் தான் குருப்பிசம். மூன்றாவது ஃபேவரட்டிசம், எனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும்தான் நான் செய்வேன், அவர்களை மட்டும்தான் என் பக்கத்தில் நான் வச்சுப்பேன் என்பது மூன்றாவது இசம். இது 2022 பணக்காரன் அப்பொழுது செய்த தவற்றை நாம் இப்பொழுது செய்கின்றோம், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவே செய்கிறோம். இதுதான் உண்மை இல்லையா? ஆகவே முதலில் நான் சொன்ன ஒரு இசம் காஸ்டிசம், ஒரு சாதிய பாகுபாடோடு நான் வாழும் பொழுது என்னிடம் நான் என்ன செய்கிறேன் என்றால், சாதிய பாகுபாடு என்னிலே ஒரு எக்ஸ்க்ளூஷனை உருவாக்குது. அப்படின்னா நான் கண்ணால் பார்க்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளை என்னோடு சேர்த்து கொள்ளாமல், அந்த இன்க்ளூஷன் என்பது இல்லாமல் நான் அவங்கள எக்ஸ்க்ளூடு பண்ணுறேன். காஸ்டிசம், சாதியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்னவென்றால் அது யாரையும் சேர்த்து கொள்ளாது. நீ எனக்கு வேண்டாம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அது உன்னுடைய நீ செய்த பாவம், நீ கஷ்டப்படுற, நீ அப்படி தான் இருக்கணும், நான் வரமாட்டேன். சாதிய ஒரு உணர்வோடு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய சக மனிதன் அழுகை என்னை தொடாது, சக மனிதன் துன்பம் என்னை தொடாது. இதுதான் முதல் தவறு, நாம செய்கிற தவறு, இது உண்மை. இரண்டாவது இந்த குருப்பிசம், மிகவும் கொடுமையான ஒரு இசம் தான் இது. நான் ஒரு சிலரை மட்டுமே வைத்து இயங்குவது, சமூக நீரோட்டத்தில் இன்னும் பல பேர் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்ற நேரத்தில் அவர்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நான் எனது பெயர், எனது புகழ், எனது அந்தஸ்து என்று ஒரு சிலரை மட்டும் இயங்குவது எந்த விதத்தில் நியாயம்? இது கிறிஸ்துவ விழுமியங்களுக்கு எதிரானது. மூன்றாவது ஃபேவரட்டிசம், அது எனக்கு பிடித்தவர்கள் அல்லது என்னை பிடித்தவர்களை மட்டும் பக்கத்திலே வைத்து கொண்டு அவர்களுக்காகவே வாழ்வது, அவர்களுக்கு சிறப்பு சலுகை செய்வது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அந்த சமூக நீரோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களுக்கும் எனக்குமான ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்குகின்றேன். அதுதான் லாசருக்கும் பணக்காரனுக்கும் இருந்த வித்தியாசம். எல்லாம் இரண்டு பேரும் இறந்து மேலே போகிறார்கள், அப்பொழுது இந்த இடைவெளியை பணக்காரன் செத்த பிறகு உருவாக்கல, வாழ்ந்த பொழுதே உருவாக்கினான். ஆகவே அவன் உருவாக்கிய இந்த இடைவெளி, இந்த எக்ஸ்க்ளூஷன், இந்த செப்பரேஷன், இது கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவே
இந்த நற்செய்தியில் நான் ஒரு மறைக்கல்வி ஆசிரியராக இருப்பதனால் நான் இதை சொல்லவில்லை. நிச்சயமாக நரகம் மோட்சத்தை நான் நம்புகிறேன். அமெரிக்காவில் இப்பொழுது எடுக்கப்பட்ட ஒரு ரீசன்ட் சர்வே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்கா விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற நாடு, மிகவும் பணக்கார நாடு, ஒரு கனவு தேசம், மிகவும் படித்தவர்கள், வேற ஒரு லெவலில் இருக்கிற நாடு. அவர்களிடம் நரகம் இருக்கிறதா, மோட்சத்தையும் நரகத்தையும் நம்புகிறீர்களா என்று எடுத்த சயின்டிஃபிக் குவஸ்டினேரில் 78% அமெரிக்கர்கள் நம்புகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் டீப் டவுன் இன் அவர் ஹார்ட்ஸ் நமக்கு நன்றாகவே தெரியும் இங்கு நரகமும் உண்டு மோட்சமும் உண்டு. ஒரு சில வல்லுநர்கள் கூறுவார்கள் நரகமும் மோட்சம் இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் அல்லது மைண்ட் என்று சொல்வார்கள். அது ஒரு விளக்கமாக இருந்தாலும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் செய்கின்ற செயலுக்கு எனக்கு பிரதிபலன் உண்டு, கைமாறு உண்டு, அது நரகமோ மோட்சமோ. பில்லி கிரகம் என்கின்ற ஒரு நற்செய்தியாளர் மிக அழகாக கூறுகிறார், நரகம் உண்டு ஆனால் நரகம் மனிதர்களுக்காக உருவாக்கப்படவில்லை. மிக அழகான சிந்தனை. நரகம் என்ற ஒன்று உண்டு, இது மனிதர்களுக்காக உருவாக்கப்படவில்லை, மாறாக கடவுளினுடைய கட்டளைகளை ஏற்காமல் கீழ்ப்படியாமல் இருந்த அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, நாம் படித்திருக்கின்றோம், அந்த கீழ்ப்படியாத சம்மனசுகளுக்காகவும் அந்த அழகைக்காகவுமே உருவாக்கப்பட்டது தான் நரகம், மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழகையின் பண்புகளான அழகைக்கு மட்டுமே உரிய இந்த காஸ்டிசம், இந்த குரூப்பிசம், இந்த ஃபேவரட்டிசம், இந்த எதிர்மறை பண்புகளை நான் வளர்த்து கொண்டேன் என்றால் நான் இருக்க போகின்ற இடம் நிச்சயமாக மோட்சமில்லை, அது நரகம்தான் என்ற கருத்தை இந்த நற்செய்தி வாசகம் நம்மிலே ஆழமாக உருவாக்குகின்றது. அடுத்ததாக திருச்சபையை புரட்டி போட்ட இரண்டாம் வத்திக்கான் சங்கம், இன்றைய உலகின் திரு அவை என்ற ஏட்டிலே N 27 இவ்வாறு கூறுகின்றது, ஒவ்வொரு மனிதனும் தன் அயலானை தன்னுடைய மற்றொரு உடலாக பாவிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக அழகாக கூறுகிறது, இன்னொரு கிறிஸ்தவனை தனது இன்னொரு உடலாக பாவிக்க வேண்டும் என்று கூறவில்லை. இந்த உலகத்தில் நான் சந்திக்கின்ற, நான் கடந்து போகின்ற எல்லா மனிதனையும் மனுஷியையும் நான் இன்னொரு உடலாக பாவிக்க வேண்டும் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தெளிவாக கூறுகின்றது. அடுத்ததாக கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி என்ற ஏடு N 411 மிக தெளிவாக கூறுகின்றது, மனிதரின் மாண்பை மதிக்கும் போதுதான் சமூகம் சமூக நீதியை நிலைநாட்டுகின்றது. ஒரு சமூகம் சமூக நீதியை எப்பொழுது நிலைநாட்டுகிறது என்றால் மனிதரின் மாண்பை மதிக்கும் பொழுதுதான். இங்கு அனைவரும் மதிப்புக்குரியவர்கள், மாண்புக்குரியவர்கள் என்று கூறும் பொழுதுதான் இங்கு சமூக நீதி நிலைநாட்டப்படுகின்றது என்று கூறுகிறார் என்று அந்த ஏடு கூறுகின்றது. அடுத்ததாக திருத்தந்தை 23 யோவான் உலக அமைதி என்ற தன்னுடைய திருமடலில் N 11 மிக அழகாக தெளிவாக கூறுகிறார், மனிதன் உயிர் வாழ்வதற்கான உரிமை பெற்றுள்ளான். இங்கு அனைத்து மனிதர்களும் உயிர் வாழ உரிமை பெற்றுள்ளார்கள். உணவு, உடை, உறைவிடம், அன்பு மற்றும் சேவைகள் அனைத்து மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தை மிக அழகாக இரத்தின சுருக்கமாக அதற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்றால் திருத்தந்தை 23 யோவான் இப்பொழுது நமக்கு சொன்ன இந்த வார்த்தை தான், அனைத்து மனிதருக்கும் உடை, உணவு, உறைவிடம் வழங்கப்பட வேண்டும், அன்பு மற்றும் சேவைகள் அனைத்து மனிதருக்கும் கொடுக்கப்பட வேண்டும், அப்பொழுது மட்டுமே நாம் உண்மையிலே மோட்ச பாக்கியத்திற்கு உரியவர் ஆவோம் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் பணக்காரன் லாசர் துன்பப்படும் ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து விட்டு பரிதாபப்பட்டு விட்டு மனநிறைவோடு செல்வது மட்டுமல்ல, இதையும் தாண்டி இந்த சமூக நீரோட்டத்தில் இந்த சாதிய பாகுபாடுகளால் இந்த ஒரு சிலரை மட்டும் வைத்து இயங்கக்கூடிய மனிதநேயமற்ற செயலால் பிடித்தவர்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக நாம் இல்லாமல் கிறிஸ்துவின் மனநிலை பெற்று ஒரு மோட்ச பாக்கியம் பெறுகின்ற ஒரு நபர்களாக, மனிதர்களாக, அவரோடு அவர் பக்கத்தில் அமர்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக, நல்ல மனிதர்களாக வாழ வளர இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். நம்பிக்கை அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
மண்ணையும் படைத்தவரால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் இறைவன் பதம் சமர்ப்பிப்போம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, திருஅவையை வழி நடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவையில்லாத ஆசைகளை கலைந்து நீர் தரும் நிலைவாழ்வை பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்தவர்களாக வாழக்கூடிய அருளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தேவனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். அவர்கள் நல்ல எண்ணங்களால் தங்களை நிரப்பிக்கொண்டு நீதியின் பாதையில் பயணிக்கவும் அதன் வழியில் மக்களை வழிநடத்தி செல்லவும் உமக்கு உகந்த உன்னத வாழ்வு வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போதெல்லாம் அதை பயன்படுத்தி நன்மை ஒன்றையே செய்து வாழவும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இரக்கமுள்ளவர்களாக வாழ தேவையான ஆசீரை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அதன் வழியில் தங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளவும் தேவையான அருள் வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் உம் பதம் சமர்ப்பித்த எங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் வேண்டுதல்களையும் செவிமடுக்க கெஞ்சி கேட்கின்றோம். நல்ல மனம் படைத்தவர்களாக மாண்புமிக்க சமூகத்தை கட்டி எழுப்ப நீதி, இரக்கம், மனமாற்றத்தை அதிகம் விதைக்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ வளர எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேனே செய்யா, உனக்காக வாழவே வந்து விட்டேன் நான் ஐயா. உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேனே செய்யா, உனக்காக வாழவே வந்து விட்டேன் நான் ஐயா. மனமார்ந்தவன் இது நான் மனமாறும் தருணம் இது, மனமார்ந்தவன் இது நான் மனமாறும் தருணம் இது. ஏற்றுக்கொள்ளும் இயேசையா, ஏற்றுக்கொள்ளும் இயேசையா. உள்ளதெல்லாம் உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் இயேசையா, உனக்காக வாழவே வந்து விட்டேன் நான் ஐயா. உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் இயேசையா, உனக்காக வாழவே வந்து விட்டேன் நான் ஐயா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் மானரே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா. வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றர்களும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மதி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மதி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். உயிராகவா என் உடலினிலே ஒவ்வொரு பொழுது
மன்றாடுவோமாக ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.